Hi Enjoy Viewers, Welcome to Hema's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் மணத்தக்காளி புளி. அதுக்கு தேவையான பொருட்களை நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த அளவை வச்சு ஒரு 3-4 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இதை ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடாயை வச்சுக்கோங்க, அதில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ எண்ணெய் அதிகமாக இருக்கும்போது அது இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். அப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு அதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா ரெண்டுமே குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஆனியன் நல்லா வதங்கிருச்சு, ஒவ்வொரு லேயராக லூஸ் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இந்த டைமில் மணத்தக்காளி கீரையில் இருக்கிற மணத்தக்காளி பழத்தை ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு பதிலாக நம்ம சுண்டக்காவை உடச்சி நம்ம ஆட் பண்ணலாம். இல்லைன்னாலும் வெந்தயம் இருந்தால் நைட்டு ஊற போட்டு அந்த ஊறின வெந்தயத்தை கூட ஆட் பண்ணலாம். இது கடாயில் போட்டதும் பாருங்கள் நல்லா அது வந்து வெடிக்கும், அதனால் சிம்மில் ஃப்ளேமை வச்சு நம்ம குக் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, அப்புறம் காரம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இந்த டைமில் 4-5 குட்டி தக்காளியாக இருந்தால் 5 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, மீடியம் சைஸாக இருந்தால் 4 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 1-2 கட் பண்ணி இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கி சுண்டி போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கணும். ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1/2 கப் புளி கரைசலை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் விட்டு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு வெல்லத்தை பொடி பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம், தாளிப்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் 1/4 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு கடுகுளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க, காஞ்ச மிளகாய் 3, கொஞ்சோண்டு கருவேப்பில்லை, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் 1 பிஞ்ச் இல்லைன்னா 2 பிஞ்ச் போட்டுக்கோங்க. இந்த தாளிப்பை ஃபைனலாக வந்து அந்த மணத்தக்காளி புளி கிரேவியில் கொட்டிடுங்க. அவ்வளோதாங்க, இந்த மணத்தக்காளி புளி தயாராகிடுச்சு. இந்த மணத்தக்காளி புளியை 1-2 ஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டாலே போதும், ஃபுல்லாக வந்துட்டு நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தயிருக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். இந்த ஒரு டிஷ்லேயே பார்த்திங்கன்னா உப்பு, புளிப்பு, இனிப்பு, கசப்பு, காரம்னு எல்லா வெரைட்டியான சுவையும் இருக்குது. இதை லஞ்சுக்கு ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஒப்பீனியனை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.